சாய்ராம் இன்றைக்கு வியாழக்கிழமை மிகச்சிறப்பான அற்புத திருநாள் சாய்நாதரை வணங்குவதற்கு ஏற்ற அற்புத திருநாள் இன்றைக்கி காலை ஆரத்தி பகல் ஆரத்தி மாலை ஆரத்தி இரவு ஆரத்தின்னு ஆரத்திகள் நடைபெறக்கூடிய நாள் இந்த நாள் தினசரி பாபாவுக்கு ஆரத்தி உண்டு வியாழக்கிழமை ரொம்ப அற்புதமாக நடக்கும் சாய்நாதரனுடைய மகிமையை உணரணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆரத்திகளில் நீங்கள் போய் கலந்துக்கணும் வீடுகளில் ஆரத்தி பண்ணக்கூடியவங்க இருப்பீங்க கோவில்களில் ஆரத்தியில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் இருப்பீங்க எப்படி இருந்தாலுமே ஆரத்தியில் ஈடுபடணும் காலை ஆரத்தி பகல் ஆரத்தி மாலை ஆரத்தி இரவு ஆரத்தின்னு நான்கு ஆரத்திகளில் ஈடுபட்டீங்க அப்படின்னா மனசு ரொம்ப லேசாகும் நாலு ஆரத்திலையும் ஈடுபட முடியலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பகல் ஆரத்திலேயோ அல்லது மாலை நேரம் நடக்கக்கூடிய ஆரத்திலேயோ உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாய்பாபா கோவிலில் போய் கலந்துக்கங்க புதியதாக பாபாவை வழிபட நினைக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப ஈஸியாக அந்த ஆரத்தியில் கலந்து கொள்ள முடியும் ஒரு ஆரத்தி புத்தகம் வாங்கி அந்த ஆரத்தில் நீங்களும் கலந்துக்கிட்டீங்கன்னா அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள் ரொம்ப எளிமையாகவே தான் இருக்கும் அதை நீங்களும் சேர்ந்து வாசிக்க முடியும் தொடர்ந்து நீங்கள் ஆரத்தியில் ஈடுபடும் பொழுது உங்களுடைய ஆழ்மனம் அற்புத சக்தியாக மாறும் பாபாவினுடைய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் பாபாவினுடைய மொத்த சக்தி நிலைமைகளை நீங்கள் உணர முடியும் சாய்நாதரனுடைய சக்தியை நீங்கள் உணரணும் அப்படின்னா முதல்ல நம்பிக்கை வேணும் பொறுமை வேணும் நம்பிக்கையும் பொறுமையும் தான் உங்களை காப்பாற்றும் நிறைய நபர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தெய்வத்தை கும்பிட்ட உடனே நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தெய்வத்தை கும்பிட்ட உடனே உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னே ரொம்ப நாள் நீங்கள் நம்பி நம்பியிருக்கணும் உங்களுக்கு ஒரு வினாடியில் அற்புதம் நடக்கும் சாய்நாதரனுடைய அற்புதங்கள் ஒரு வினாடியில் நடக்கும் ஆனால் அது ஒரே நாளில் நடக்காது ஏழு வாரங்கள் ஒன்பது வாரங்கள் பதினோரு வாரங்கள்னு வியாழக்கிழமை தோறும் பாபாவினுடைய கோவிலுக்கு போய் பாபாவுக்காக விரதம் இருந்து பாபாவை அனுதினமும் நினச்சி பாபாவுக்காகவே ஏங்கி உருகி கெஞ்சி மன்றாடி உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் பாபா கிட்டே வைக்கும் பொழுது கட்டாயமாக அது நடக்கும் ஒரு வினாடியில் தான் அந்த அற்புதம் நடக்கும் அந்த ஒரு வினாடி நடக்கிறதுக்கு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒரு மாதம் மாதம் ஆகும் பயபக்தியோடு இருக்கணும் நீங்கள் திடீர்னு கேட்டு கொடுக்குறதுக்கு இது பிஸ்னஸ் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் ஆக சிறப்பான அற்புதங்களை நடத்தணும் அப்படின்னு சொன்னால் உண்டியலில் ஐயாயிரரூபா காசு நான் கொடுக்குறேன் எனக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா பிஸ்னஸில் கொடு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே ஒன்றும் கோவிலில் பிஸ்னஸ் நடக்கல கோவிலில் நடக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா உங்களுடைய டிஎன்ஏ டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது உங்களுடைய செல்களில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது உங்களோட மைண்டில் இருக்கக்கூடிய மெமரி நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்குல்ல அந்த மெமரியில் நிறைய பரிமாற்றங்கள் நடக்குது பாபாவினுடைய கோவில் நடக்கக்கூடிய அற்புதம் என்ன தெரியுமா உங்களுடைய மேல்மனம் ஆழ்மனம் ரெண்டையுமே ஒரே சிந்தனைக்கு கொண்டு வருவது தான் பாபா கோவிலில் இருக்கக்கூடிய பெரிய அற்புதமே பாபா உங்களுக்கு நடத்தக்கூடிய ஆகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுமா அவருடைய சக்தியின் மூலமாக உங்களோட எனர்ஜி ஃபீலை சேஞ்ச் பண்ணுவார் உங்களோட எனர்ஜி சேஞ்ச் ஆகும் உங்களுடைய எனர்ஜி மிகச் சிறப்பாக முன்னேற்றம் அடையும் போது நீங்கள் என்ன ஆவீங்கன்னா வெற்றியாளராக மாறுவீங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே விலகி போகும் மருத்துவமனைக்கு போவீங்க எல்லாமே ப்ரூஃபு சரியாக இருக்கும் அந்த குழந்தையின்மை பிரச்சனைகள்லாம் வரக்கூடியவங்களும் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் குழந்தையின்மைன்னு வருவாங்க ஆண்பண் ரெண்டு பேருக்குமே உடம்பு ரீதியாக மனசு ரீதியாக எல்லாமே தெளிவாக இருக்கும் ஆனால் குழந்த பிறக்காது என்ன காரணம் எனர்ஜி ஒன்றுமே இருக்காது உடம்புல ஆனால் நெஞ்சு வழி இருக்கும் போய் செக் பண்ணுவாங்க ஆஸ்பத்திரியில் வழி இருந்துகிட்டே இருக்கும் இப்போ ஏதோ ஒரு சதை வளர்ச்சி கொழுப்புன்னா ஆப்ரேஷன் பண்ணலாம் இந்த எடுக்கலாம் ஏதாவது ஒன்று செய்யலாம் அல்லது மாத்திரை மருந்து எடுக்கலாம் அல்லது இயற்கை உணவுகள் எடுக்கலாம் ஏதோ ஒன்று எடுத்து ஏதாவது ஒரு தற்காலிக நிவாரணமோ அல்லது வாழ்நாள் நிவாரணமோ தேடிக்க முடியும் ஆனால் ஒன்றுமே இல்லையே திடீர் நெஞ்சு வலிக்குது எப்போ தானே வலிச்சிட்டு இருக்குது எப்படி எனர்ஜி பிரச்சனை அப்போ இந்த எனர்ஜி பிரச்சனையெல்லாம் யாரால் யாரால சரிபெற முடியும் ஒரே ஒரு ஆள் தான் பாபாவால் மட்டும்தான் முடியும் சாய்நாதரால மட்டும்தான் முடியும் மக்களுக்காக வாழ்ந்து மக்களோடு வாழ்ந்து மக்களுக்கான உடல் மனதில் அற்புதமான சில காரியங்களை செய்து எல்லா மக்களுக்குமே நன்மை என்ற ஒற்றை சொல்லுக்கு மட்டும் பாத்திரமாக இருந்து நம்மிடமிருந்து மறைந்து மீண்டும் மறையாமல் உலகமெல்லாம் பரவி இருக்கக்கூடிய சாய்நாதர் ஒருவரால் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மொத்த பிரச்சனைகளையும் எனர்ஜி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்ய முடியும் உங்களுடைய உடல் உபாதைகள் மன உபாதைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய மனக்கழிவுகள் உடல் கழிவுகள் எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் சரி செஞ்சு அனைத்து வழிகளையும் சரி செஞ்சு அனைத்து நன்மைகளையும் உங்களுக்கு நடத்துறதுக்கு சாய்நாதர் ஒருத்தராட முடியும் பாபா அவ்வளோ அற்புதங்களை என்னுடைய வாழ்க்கையில நடத்தியிருக்கிறாரு உங்களுடைய வாழ்க்கையிலேயே நடத்துவார் பாபாவினுடைய மொத்த அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு முதல்ல நீங்கள் பாபாவை பற்றி நினைக்கணும் பாபாவினுடைய கோவிலுக்கு போகணும் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பாபாவினுடைய சிலையை கொஞ்சம் நேரம் பாருங்கள் பாபா அவங்கக்கிட்ட பேசுவார் கட்டாயம் உங்கள்கிட்ட பாபா பேசுவார் பாபா மூச்சு விடுறது தெரியும் பாபா உங்களை பார்க்குறது உங்களுக்கு தெரியும் பாபா உங்களை பார்த்து சிரிப்பார் அது உங்களுக்கு தெரியும் பாபா தகப்பனுக்கு தகப்பனாக தாத்தாவுக்கு தாத்தாவாக உங்களோட பேச வருவார் உங்களோட வருவார் இறைவனாக வருவார் நீங்கள் எந்த இறைவனை வழிபாடு செய்கிறீர்களோ அந்த இறைவனாகவே பாபா வருவார் பாபா என்பவர் தனி இறைவன் கிடையாது நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ இதுவரைக்கும் ஒரு இறைவனை நீங்கள் வணங்கி கொண்டு இருப்பீர்கள் இஷ்ட தெய்வம் இருக்கும் குலதெய்வம் இருக்கும் ஏதோ ஒரு மதத்தைச் சார்ந்தவராக நீங்கள் இருப்பீங்க அல்லது மதம் சாராதவராக கடவுள் சாராதவராக நீங்கள் இருந்தால் நீங்கள் ஏதோ ஒரு எனர்ஜியை நம்புவராக இயற்கையை நம்புவராக இருப்பீங்க ஏதோ ஒரு எனர்ஜியை நம்பக்கூடியவராக இருப்பீங்க நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதுவாகவே பாபா அவங்க கண்ணு முன்னாடி வருவார் பாபா கோவிலுக்கு போய் உக்காந்து பாபாவை நெஞ்சுருகி வேண்டி பாபாவை நீங்கள் கண்ணால் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த அற்புதம் உங்களுக்கு என்றைக்கே கூட நடக்கும் இன்றைக்கு வியாழக்கிழமை அற்புத திருநாளில் நான் உங்களுக்கு இந்த வீடியோவின் மூலமாக சில தகவல்களை நான் சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிற பொழுது இதை நீங்கள் கேட்குறதுக்கே புண்ணியம் செஞ்சுருக்கணும் பார்க்குறதுக்கே புண்ணியம் செஞ்சுருக்கணும் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் மாற்றாமல் பார்க்குறீங்கனாலே பாபாவினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கட்டாயமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க பேராற்றல் பொருந்தியவர் பாபா சக்தியினுடைய இருப்பிடம் பாபா அற்புதத்தின் இருப்பிடம் பாபா வியாதிகளையெல்லாம் நீக்க வந்திருக்கக்கூடிய அற்புத சித்தர் பாபா பாபாவினுடைய முழு ஆற்றலுமே உங்களுக்கு புரிய வரணும்னா பாபா கோவிலுக்கு போங்க பாபாவை பற்றி நினைங்க நீங்கள் கோவிலுக்கு போக 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 பாபாவினுடைய தகவல்கள் தெரியும் பாபாவை பற்றி உங்ககிட்ட நிறைய பேர் பேசுவாங்க பாபாவே வந்து உங்ககிட்ட கோவிலில் பேசுவார் அந்த அற்புதம் எல்லாம் நடக்கும் போக போக தான் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் முதல் நாளே நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுட்டு போக முடியாது பாபா கோவில்களில் இப்போ வந்து குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு தேங்காயில் நெய் வச்சு அதில் சில மூலிகைகள் கலந்து அது என்ன பண்ணுவாங்க ஒரு இடத்துல தீஜுவாலை நெருப்பு முட்டி எரிப்பாங்க அது ஏன் எதுக்கு அப்படிங்கிறது போன இன்றைக்கே தெரியாது தான் தெரியும் திடீர் எடுத்து வைப்பாங்க அது ஏன் அப்படிங்கிறது போக தான் தெரியும் பாபா கோவில் போகும்போது பிரசாதாலையாக இருக்கும் பிரசாதங்கிறது ஏன் அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் நீங்கள் பாபா கோவிலுக்கு போனாலே அந்த கோவிலினுடைய வரலாறுகள் பார்த்திங்கன்னா சிறிய இடமா ஆரம்பிச்சிருப்பாங்க போக போக என்ன ஆகுன்னா அந்த கோவில் பிரம்மாண்டமான ஒரு இடமா இருக்கும் நீங்கள் போகிற கோவில் எவ்வளோக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக தான் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்போ தன்னைத்தானே எப்படி பாபா ஒரு டெவலப் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும் போதான் புரிய வரும் ஒரே நாளில் புரிய வராது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வழிபாட்டுக்கெல்லாம் போக முடியாது லைஃப்னாவே கொஞ்சம் மூவிங் இருக்கணும் மூவிங்கில் தான் தெரிய வரும் அதனால் பாபா என்னோட கோவிலுக்கு போங்க மாலை ஆரத்திக்கு போங்க முடிஞ்சால் நாலு ஆரத்திலேயும் கலந்துங்க இல்லைன்னா மாலை ஆரத்தியில் கலந்துக்குங்க ஆகப்பெரிய மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவம் செய்வீங்க ஒரு நாள் பாபா வழிபட்டுட்டு நிற்க வேண்டாம் ரொம்ப நாளைக்கு வழிபாடு செய்யுங்க பாபாவோடவே இருங்க பாபா அவங்க கூட இருப்பார் தினசரி பாபா படத்தின் மூலமாக அவங்க முன்னாடி வந்து நிற்பார் ஏதாவது ஒரு படம் அவங்க கண்ணில் படம் டெய்லி கண்ணில் படும் யாராவது ஒரு மனிதர் மூலமாக பாபா அவங்கக்கிட்ட வந்துக்கிட்டே இருப்பார் பாபா அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார் உங்களோட மனசாட்சியாக இருந்து பாபா அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பார் உங்களுடைய துன்பங்களை எல்லாம் மாற்றுறதுக்கு புதிய புதிய யோசனைகளை உங்களுக்கு பாபா கொடுத்துக்கிட்டே இருப்பார் எல்லா அற்புதமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதுக்கு பாபாவை நம்பணும் நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் மாறும் அற்புதமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நலமடையணும் அப்படின்னு நான் வேண்டுகிறேன் சாய்ராம் நல்லது நடக்கட்டும்